எவன் விமர்சனம் பண்ணாலும் டோம்பாடு போயிட்டே பதில் பதில் எழுதிக்கிட்டு நேரத்தை விண்ணடிக்காத அவன் வேலை இல்லாத வெட்டிப்பைய அவனை அவனுக்கு வேலை உன்னை விமர்சிப்பது உனக்கு வேலை உன்னை விமர்சிப்பவனுக்கும் சேர்த்து போராடுவது. எங்கள் அண்ணன் மன்சூர் அலிகான் என் மேலே எடுத்த அன்புல என்ன சொல்லுவார், கண்டா இந்த வேலையெல்லாம் கூப்பிட்டாங்க பேச்சு கொடுக்க கூடாது, சாதாரண இடங்கள்ல நின்று பேசிக்கூடாது, எல்லாத்துக்கும் எவன் போன எடுத்தாலும் எடுத்து பேசிட்டு பேசாதீங்க, நான் சலிக்கிறீங்க எடுத்தா எல்லாம் திட்டுவான், எங்க அத்தா பத்தா எங்க அம்மா அம்மா நான் ஏதாவது போகிறதுக்குனா பதிவு பண்ணி போட்டுவான், நீ வேற பெருக்கில போட்டு அவன் பேச விட்டு நான் பாட்டு பயங்கரமா ஒப்பிக்கிறேன். நீ ஆக சிறந்த புரட்சியாளன், நீ அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க, நீ அடிமை தேசியனத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு நிற்கிற ஒரு புரட்சிக்காரன், உனக்கு இந்த சில்லறைகளோட சந்தித்தது வேண்டாம். அவன் தண்ணியை போட்டு தூக்க வராம பிணாத்திட்டு இதை பதிவு போட்டு படுத்துவான், நீ அதை விடிய விடிய முடிச்சு அதுக்கு பதில் போட்டினா நீ அவனோட முட்டான், அந்த வேலையை விடு விட்டு ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக கற்றுக்கொள், தேடி தேடி படியுங்கள். மூணு வேலை வயிறு பசிக்குது சோறு போடுற, மூளைக்கு ரொம்ப பசிக்கு அதுக்கு சோறு போடு, அதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தொட்டு பார்த்தால் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், புத்தகம் வந்து தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம், படி. சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்கு, வாசி, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் கண்ணல் அம்பேத்கர், அதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் படியுங்கள். ஜனநாயக தேசிய கீதத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு மரம் இருக்கு, நான் கேட்டேன் அவர் தியானத்தில் இருந்தாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பேர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சீங்க, தியானம் முடிஞ்சோன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, தியானத்தில் இருந்தாரு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் தமிழ்தாய் வாழ்த்தப்பட்ட அவர் தியானத்தை கழிச்சிங்க, எவ்வளவு பெரிய பாவம், எப்படி ஒரு தலைமுறை தெளிவா தயாரா இருக்கு. என்ன கேட்கிறான், இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு, யார் தமிழர் என்று என்ன சீமான முடிவெடுப்பா, இத்தனை கோடி பேர் இருக்கால நீ என்னை கூட பேட்டி கேப்பா, நான் தான் நேர்ந்து விடப்பட்டிருக்கேன் கோயிலுக்கு எங்க ஊர்ல மாடு நேர்ந்து விட்ட மாதிரியே, எனக்கு நீ நேர்ந்து விட்டுட்டான் என்ன நீ கேட்ப, இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரு, தம்பி எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது, இந்த உலகில் தோன்றிய இதிகாசங்களும் தத்துவனும் புராணங்களும் வேதங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான், சின்ன பைய சீமானவன் தம்பியில தான் பேச்சுக்க நினைக்காத, இது வரலாற்று பதிவு புரட்சி, ஒரு நாள் என்பது எங்களுக்கு ஒரு நாள் அல்ல, நாளை படைக்க போற வரலாற்றின் ஏடுகளில் ஒரு தாள், அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நேர மேலாண்மையை உயிராக்கணும், 6 மணிக்கு கூட்டம்னா 5:30 இருக்கணும், போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா 4 மணிக்குன்னா 5 மணிக்கு வரக்கூடாது, நேரத்தின் அருமை காலத்தின் அருமை தெரியாத வரை வாழ்க்கையின் அருமை உனக்கு தெரியாது, நல்லவர்கள் எல்லாம் தப்பு தப்பா கற்பிச்சான், நல்லா கொஞ்சிக்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைனா தப்பு, அதான் சரி, எனக்கு நான் தெலுங்கு, ஆனா எனக்கு தமிழ் தான் தெரியும், தெலுங்கு தெரியாது, நான் கன்னடர், எனக்கு கன்னடம் தெரியாது தமிழ் தான் தெரியும், உன்னோட பேச நான் விரும்பல, ஏன்னா தாய்மொழி மறந்தவனே நான் மனிதாவே மதிக்கிறேன், நீ இனத்தோழி, தாய்மொழியை மறந்து விட்ட இனத்தோழி, என் முன்னாள் என்று பேசுவதற்கு கரியேற்ற, சொந்த இனத்திற்கு உண்மையானவன் யார்கிட்ட உண்மையா இருக்கிற, உலகத்தின் எந்த ஓரத்தில் கொண்டு எங்கேயோ ஒரு தூண்ல வச்சு கட்டி வச்சு என்ன அடிச்சா கூட நான் தமிழன் தான் சொல்லுவேன், அதெல்லாம் உண்மை, அதான் உண்மை, நாம் இந்துக்கள் அல்ல, இந்துனா எச்சராஜாவுன்னு ஒண்ணு ஒன்னா இருக்கியா, வீட்டுல கட்சிக்காரன் சந்திக்க வந்தவர்களை எந்திரிச்சு போனவர் நாற்காலி கழிவுறாங்க, என தீட்டு, நீ நுட்பமா பாரு, அரேபியாவில் தோன்றிய இஸ்லாம், ஐரோப்பாவில் தோன்றிய கிறித்தவம், இங்கே தோன்றிய பௌத்தம் உலகம் புற பரவி இந்த மதம் எங்கும் பரவாமல் இருக்கு, காரணம் என்ன, இங்க இருக்கிற சமத்துவமின்மை,
சாதியை இழிவு தீண்டாம ஏற்கத்தாங்க. அதான் இருக்காங்க. இன்னைக்குதான் அஸ்பர் இந்துலா, 150 ஆண்டுக்கு முன்னாடி இந்து கிடையாது, ஒருத்தம் கிடையாது. ஆண்டாள பிரச்சனை, ஆண்டாள் லோக மாதான், ஆண்டாள தமிழ்நாட்டு தவிர வட இந்தியா மகாராஷ்டிரா கும்பிட்றான் ஆண்டாள. நாச்சியார் திருமொழியும் திருப்பாவை எழுதின ஆண்டாள கும்பிட்டு இருக்கானா, அமைச்சர் கும்பிடற என்னது இது? 7ஆம் நூற்றாண்டுல 8ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் வாழ்ந்த மகள். அப்ப இந்து எது, இந்தியா எது, இந்தியா எது, இந்திய எது? பதில் இல்லை. ஏதா இந்தியா வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்க, இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்கிற மாதிரி ஒரு வரலாற்று போய் ஏதாவது உண்டா? வெள்ளக்காரன் வந்து இந்தியா இருந்துச்சு, அவன் படையை எடுத்திருந்தான், வியாபாரம் பண்ண வந்தான், அது மிளகு வாங்கி விற்க வந்தான். 10 மிளகு இருந்தா பகலின் வீட்டிலும் சாப்பிடலாம்ங்கிறான், அவ்வளவு விஷத்தை முடிச்சிடும்ன்றான். அந்த மிளகு தான் என்னது, மிளகா என்னது இல்லை, இந்த மிளகை வாங்கி விற்க வந்தான். எங்கெங்க துறைமுகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்தான் வெள்ளக்காரன், வந்து இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி ஆண்டான். அவன் தான் இந்த நாட்டுக்கு பேர் வச்சான். அப்ப எங்க இருந்துச்சு இந்தியா? எல்லாமே தப்பு தப்பாக கற்பிப்பது. ஆர்எஸ்எஸ் டவுன்சரை போட்டு பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பேரணியில் எத்தனை ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி தான் கூட டவுசர் போட்டு எங்க அண்ணன் பொன்றதாக டவுசர் போட்டு. நீங்க ஊழல் லஞ்ச ஒழிப்பு பாசுறீங்கன்னா அது கட்சியில வேற கட்சி நினைச்சிருக்கேன், வீரத்தமிழர் முன்னணியில் அதை வேற கட்சி நினைச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சி தான் வீரத்தமிழர் முன்னணி, வீரத்தமிழர் முன்னணி தான் நாம் தமிழர் கட்சி. விட்டுறாத, வேலை எடுத்து கையில் கொடுத்துட்ட, பகையை வீழ்த்த வேண்டியது உன் கையில் இருக்கு, அதை புரிஞ்சுக்க. நீங்க ஒன்றும் செய்யணும், ஒரு ஓட்டை போட்டு படுத்துக்கிற மீதி நாங்க பார்த்துக்கிறோம். திருச்செந்தூருக்கு வந்தா வெட்ட வேண்டிய ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தேன், அதான் நான் இங்கே வந்தேன். விளையாட்டுக்கு சொல்லலை, ரொம்ப சாதாரணமாக எழுதக்கூடாதுன்னெல்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா சகோதரனுக்கு ஒன்றுன்னா ஒரு மன்சூர் அலிகான் இல்லை, 1,000,000, 1,00,000,000, 10 கோடி மன்சூர் அலிகான்கள் அணிவகுத்து நிற்பாங்க. முதல்ல என்ன விட்டுட்டோம், அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டோம். பலம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, பைந்தமிழ படை நீ அப்பா, சபை தன்னில் திருச்சபை தன்னில் உறவாளி உழவோர்க்கு பொருள் கூறும் படை நீ அப்பா, செந்தமிழர் படை நீ அப்பா, தமிழ்நாட்டின் தலை நீ அப்பா. உறக்க சொல்லுங்கள் நாம் தமிழர் என்று. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணிக்கிறது யாரு? பாவம் அவன் இல்லை,